ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த திருநாளை அனுசரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை உடையவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். உலகமெங்கும் இந்த நாளை அனுசரித்து கொள்ள முடியாதபடிக்கு இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பல ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை தியானிக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நம் கண்களை மூடி ஜெபித் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். என் கண்மனையும் என் மிப்பருமாகிய என் கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சன்னிதானத்திலே பெருதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது செய்த ஒரு மூன்று காரியத்தை உங்களிடத்திலே சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த அந்த திருநாளிலே ஆண்டவர் செய்த ஒரு மூன்று காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த அந்த திருநாளிலே மூன்று காரியங்களை அவர் திறந்தார் என்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். மூன்று காரியங்களை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திறந்த காரியத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம் இதனாலே. முதலாவதான ஒரு காரியம் லூக்காலே 24 அதிகாரம் முதல் 2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கல்லறை திறக்கப்பட்டது, கல்லறை திறக்கப்பட்டது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், 3 நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் முதலாவது கல்லறையை திறந்தார். கல்லறையை ஏன் திறந்தார், திறந்ததுடைய நோக்கம் என்ன என்று நாம் இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சரித்திர நாயகனாக இருக்கிறார் என்பதை நிரூபித்து காமித்த ஒரு இடம்தான் கல்லறை திறக்கப்பட்ட ஒன்று. ஏனென்றால் இந்த நாள் வரை அந்த கல்லறை திறக்கப்பட்டே என்று செய்யப்படுது காணப்படுகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையை திறந்தார். இதில் எதிர்ன வெளிப்படுகிறது என்றால் மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் நிரூபித்து காமித்தவராய் அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் ரோம அரசாங்கத்தின் முத்திரையை உடைத்து கொண்டு வெளியிலே வந்தார். இந்த உலகத்தினுடைய எந்த அதிகாரமும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. காரணம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை உடையவராக அவர் காணப்பட்டார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காமித்தவராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். ஏனென்றால் வேதத்தில் அநேக இடங்களிலே பார்க்கலாம், நம்முடைய தேவனை குறித்து பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே வேதம் சொல்லப்படுது அவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். திரியேக தேவன் என்ன சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து காமித்தவனாக நாம் இந்த இடத்துல நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கல்லறையை திறந்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாமவான்கள் மரித்தார்கள், எத்தனையோ மனிதர்கள் மரித்தார்கள், ஆனால் அவருடைய கல்லறை இன்னும் திறந்திருக்கவில்லை. ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இந்நாள் வரை அது திறக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காமித்தார். ஆமென். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையை முதலாவதாக அவர் திறந்தார் என்கிறதை நாம் பார்க்க முடியும். 2 ஒரு காரியம் லூக்கா 24 அதிகாரத்தில் 31 வசனத்திலே பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களோடு எம்மாவூருக்கு அவர் கடந்து செல்கிறார். அந்த கடந்து செல்கிற அந்த சூழ்நிலையிலே அவர்கள் அந்த 2 சீசர்களோடு அவர் பேசிக்கொண்டுதான் போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய கண்கள் அடைக்கப்பட்ட வண்ணமாக
கண் திறக்கப்படாதவர்களாக, கண் சுருகி போனவர்களாக, குருட்டாட்டம் உள்ளவர்களாக இயேசுவோடு என்ன செய்தார்கள், கடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக அவர் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும்? பவுல் நன்றாக சொல்லுவார் எபேசியர்ல 1:19 அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார். மனக்கண்கள் தேவை. உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்க வேண்டும் என்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால், உடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்கள் திறக்கப்பட வேண்டும். அநேக நேரங்களில் இயேசுவை அறிந்து கொள்வதற்காக தான் அந்த கண்ணை திறந்தார். அவர்களோடு 3 வருஷம் நடந்தார், படுத்தார், உறங்கினார், உட்கொண்டார். அவர்களோடு தான் 3.5 வருஷம் செலவழித்தார். ஆனாலும் அந்த 2 சீசர்கள் இயேசுவை யார் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவரை மறித்தவரை தான் பார்த்தார்களே ஒழிய, உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை பார்க்க அவர்களால் முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவருடைய கண்கள் சொருகி போகப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர். அவர் எல்லாருடைய கண்களுக்கும் தன்னை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தினவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:3 வாசிக்கிறோம், அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராகவே அவர்களுக்கு காண்பித்தார். பவுல் சொல்லுவார் 1 Corinthians 15:3, 4, 5 பார்க்கும் பொழுது, ஒரே நாளிலே 500 பேருக்கு என்ன தரிசனமானார், அது மட்டுமல்ல அகால குருவி போல எனக்கும் அவர் தரிசனமானார் என்று பவுல் சொல்லுவார். ஏன்? கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருந்ததினால்தான் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த இடத்துல எம்மாவூருக்கு போன சீசர்கள் என்ன செய்ய முடியவில்லை? இயேசுவை பார்க்க முடியவில்லை. கண்கள் அடைக்கப்பட்டவர்களாக, கண் சொருகி போனவர்களாக, கண் குருடானவர்களாக, இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்லறையை திறந்தார். இரண்டாவது, அவருடைய கண்களை திறந்தார். கல்லறை திறந்தது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை, மரணம் என்னை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நிரூபிப்பதற்காக கல்லறையை திறந்தார். கண்களை திறந்தார், நான் யார் என்பதை, உயிர்த்தெழுந்த இயேசு இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காமிப்பதற்காக அவருடைய கண்களை திறந்தார். மூன்றாவதாக, அதே அதிகாரத்திலே 4:44 நாம் வாசிக்கிறோம். வந்து 45 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறேன்னா, வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை திறந்தார். வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு சீசர்கள் காணப்பட்டார்கள். அநேக உபதேசங்கள் ஆண்டவர் அவர்கள் உபதேசித்தார். தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து, தன் பாடுகளை குறித்து, தன்னுடைய எல்லா சிலுவையில் அறையப்பட போகிற காரியத்தை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தெளிவாய் திட்டமாய் அவர்களுக்கு போதித்திருந்தார். ஆனால் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படவில்லை வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதற்கு. அறியாமல் காணப்பட்டார்கள். நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாவது அவருடைய மனக்கண்களை திறந்தார். ஏன்? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதற்காக. அதற்கு முன்பதாக சொல்லிக் கொண்டு வந்தார். அதற்கு முந்தின வசனத்திலே சொன்னார், 4:44 என்ன சொன்னார் தெரியுங்களா? மோசே நியாய பிரமாணங்களிலும், தீர்க்க தரிசன ஆகமங்களிலும், சங்கீதங்களில் என்னை பற்றி எழுதியிருக்கிறதே, வேதத்தின் முழுவதும் இயேசுவை பற்றி தான் எழுதியிருக்கிறது. அந்த முழு வேதமே, அந்த 66 புஸ்தகமும் இயேசுவை பற்றி எழுதப்பட்டவை. இயேசு ஒவ்வொரு அதிகாரங்களுக்குள்ளாயும் ஒவ்வொரு புஸ்தகங்களுக்குள்ளாயும் இருக்கிறார். அதை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதைத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனக்கண்களை திறக்கிறவராக அந்த இடத்திலே காணப்பட்டார். நம்முடைய வார்த்தையானது அநேகருடைய இருதயத்தை திறக்க வேண்டும், அவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது கல்லறையை திறந்தார், தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக. மரணம் என்னை தடுத்து நிறுத்த முடியாது என்பதையும்,
ரோம அரசாங்கம் என்னை தடுத்த முடியாது என்பதையும், ரோம சாம்ராஜ்யம் என்னை தடுத்து நிறுத்த முடியாது என்பதையும் அவர் நிரூபித்து காமித்தார். இரண்டாவது, உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கண் குருடாயிருக்கிறது, நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். மூன்றாவதாக, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் வேதத்தின் மகத்துவங்கள் என்ன என்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் வேதத்தின் மகத்துவங்கள், அவரை பற்றி எழுதப்பட்ட காரியங்கள் ஒன்றும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த வசனத்தினாலே கர்த்தரை ஒவ்வொரு வழியை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ. Thank you.